welcome back to the channel Harsha's Lifestyle. இன்னைக்கு வீடியோ வந்து தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ நைட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1:30-2 கரண்ட் போயிட்டு அடுத்த நாள் ஈவினிங் தாங்க வந்தது. ஸோ இன்றைக்கி வந்து வெயிலும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ பேபி வச்சுட்டு நாங்கள் எப்படி சமாளித்தோம், என்னென்னலாம் பண்ணோம் இன்றைக்கி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சரை பற்றி உங்ககிட்ட சில விஷயம் சொல்லணுங்க. அதை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் க்ரால் அண்ட் ஃபால் அப்படிங்கிறவங்க கிட்டேருந்து நம்மளுக்கு ஒரு பார்சல் வந்ததுங்க. அதாவது 100% மஸ்லின் கிளாத் இருக்குல்ல, காட்டன் கிளாத், அதில் செஞ்ச க்யூட்டான ஃப்ராக்ஸ் வந்து அமைச்சிருந்தாங்க. மஸ்லின் கிளாத் எவ்வளோ சாஃப்ட் அப்படின்னா, பார்ன் பேபிஸ் கூட இதை நம்ம ஸ்வாட்லாம் யூஸ் பண்ணலாங்க. அவ்வளோ ப்ரீதபிளான சாஃப்டான மெட்டீரியல் இது. பேபிக்கு எந்த ஒரு இச்சிங்கோ ரேஷோ வரவே வராது. ஸோ அதில் வந்து க்யூட்டான ஃப்ராக்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஸ்வாட்ல்ஸ், பிளாங்கெட்ஸ், பிப்ஸ், அப்புறமா வந்து டைப்பர் சேஞ்சிங் மேட்ஸுன்னு நிறைய விஷயம் வச்சுருக்காங்க. க்யூட்டான பிரிண்ட்ஸில் சூப்பர்பான ஸ்டிச்சிங்கில் இந்த ஃப்ராக்ஸ் வந்து வந்திருந்ததுங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எல்லா ஒகேஷனுக்குமே இது வந்து சூட் ஆகும். இவங்க வந்து ஒரு திருப்பூர் பேஸ்ட் கம்பெனி. ஸோ இவங்களோட வெப்சைட் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் டீட்டெயில்ஸை நான் கீழே கொடுக்குறேங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபேன் இருக்கு இல்லையா, இது வந்து கீக் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் தான் வாங்கினோம். ஸோ இவங்கக்கிட்ட வந்து 11 inch அண்ட் 13 inch, அதுக்கப்புறம் 15 inch கூட இருந்தது. நாங்கள் மெயினாக இந்த 13 inch வாங்கினதுக்கு ரீசன் வந்து இதோட அந்த மெட்டல் க்ரில் இருக்குல்ல, ஸோ அது வந்து ரொம்ப கிட்ட இருந்தது இந்த சைஸ் ஆஃப் ஃபேனில். ஸோ அதனால் பேபி ஒரு வேளை எழுந்திரிச்சு அதுக்குள்ளே கை விட்டாலும் அவள் கை உள்ளே போகாத அளவுக்கு அது டைட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனாலே மெயின் ரீசன். அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுங்க. சவுண்டு அவ்வளோவா கிடையவே கிடையாது. பேட்ரி வந்து ரொம்ப நேரம் வந்ததுங்க. நைட் ஃபுல்லாக கூட வந்தது. இப்போ காலையில் கூட பாப்பாவை வந்து ஃபீட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்து தூங்க வைக்கிறோம். ஸோ அதுக்கு கூட இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த ஃபேன் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ பேபியும் வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டா, அவன் ஆப் முடிச்சுட்டு. ஸோ நான் ஃபீட் பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து இப்போது முடி வந்து ரொம்ப பெருசாயிருச்சு இல்லையா, ஸோ நான் வந்து குடுமி போட்டு விட்டுருந்தேன். குடுமி போட்டதுக்கப்புறம் அவள் என்னென்னா தலையில் என்ன கிளிப்போ குடுமியோ என்ன போட்டாலும் உடனே பிச்சு எடுத்துடுறா. ஸோ வந்து அவளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த விளாட்றதுக்கு எதாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குடுமி போட வேண்டியதாக இருக்குது. அதுவே வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து ஹர்ஷா வந்தார். அவர் ஏதோ காலில் இருந்தார் போல். ரொம்ப நேரம் கழித்து வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து இந்த பெட்டில் நாங்கள் ஃபுல்லாக வந்து ரெயிலிங் போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், லிங்க்கை கீழே போடுறேன். ஸோ இந்த ரெயிலிங் ஃபுல்லாக போட்டுட்டோம் அப்படின்னா அவள் ஃபுல்லாக வந்து ஓடி போய் கீழே விழுகிறதெல்லாம் இருக்காது இல்லையா. ஸோ அவளே வந்து அதுக்குள்ளே வந்து தூக்க விட மாட்டாள். கிட்ட போனாலே வந்து ஓடி போகிறது, ஏதோ நம்ம ஃபாஸ்ட்டாக போய் எஸ்கேப் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி விளாடிட்டே இருப்பாள். ஸோ அந்த மாதிரி அவளை விளாட வச்சுட்டு இருந்தார். மீன் வயல் வந்து இவ தூங்கும்போது நான் வந்து லஞ்ச் பண்ணிட்டேன் குயிக்காக, பிகாஸ் ரொம்ப சூடாக இருந்தனால பெரிய காம்ப்ளிகேட்டட் டிஷ்ஷஸ்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியல. ஸோ வாங்க என்ன பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். இது வந்து காரமணி சுண்டல் பண்ணியிருக்கேன் ஈவினிங் வந்து கட்லெட் பண்ணுறதுக்காக. அப்புறமா வந்து சிக்கன் சூப் பண்ணேன், அதை இன்னும் வடிகட்டில் ஒரு 1/4 கிலோவில் பண்ணேன். அப்புறமா ஒயிட் ரைஸு. பேபிக்கு பண்ணுற சிக்கன் சூப்பில் வந்து கொஞ்சம் பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணுவேன். ஸோ அதோட ரெசிபியும் வந்து ஷார்ட்ஸில் இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இது வந்து கார்ன் வேக வச்சுக்கிட்டேன். இதை ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது கேட்டால் அப்படின்னா இந்த குக்கரில் மிச்ச 1/4 கிலோ போட்டுட்டு நைட்டுக்கு ஒரு குழம்பு மாதிரி பண்ணி வச்சுருந்தேன்.
ஸோ இப்போ பாருங்க, நான் அவளுக்கு காரமணி எப்பயுமே கொடுக்கறது தான் சுண்டல் மாதிரி, ஆனால் கூட அவள் பிடிக்காத மாதிரியே ஃபேஸ் வச்சுப்பாளே ஒழிய அதை வந்து இன்னும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாள். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேபி கொடுக்கும்போது அவங்க பிடிக்காத மாதிரி துப்புற மாதிரிலாம் பண்ண வாய்ப்பு இருக்குது, பட் அல்டிமேட்லி நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது அவங்க சாப்பிட்றத வச்சு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக நான் கட்லெட்டுக்கு தான் வச்சுருந்தேன், பட் இவன் சுண்டல் மாதிரி சாப்பிடுவான்னு சொல்லிட்டு நான் அதை ஈவினிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஸோ எங்கள் பால்கனியிலேருந்து பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, எங்களோட ஃப்ளாட்டுக்கு மேலே வேறு ஃப்ளாட் எதுவுமே இல்லை, 18th ஃப்ளோர் தான் லாஸ்ட்டு. ஸோ அதனாலே இன்னும் வந்து சூடு பயங்கரமாக வந்து தெரியும் எங்களுக்கு. காற்று அடிச்சுட்டு தான் இருந்தது, பட் அது கூட கொஞ்சம் அனலாக தான் இருந்தது, பட் உள்ளே இருக்கிறதுக்கு அது எவ்வளோ பெட்டர் தான். ஃபேன் லைட்லாம் ஒர்க் ஆகும், ஏசி மட்டும்தான் ஒர்க் ஆகாது இங்கே ஜென்ரேட்டரில். ஸோ விட்டா இவள் வந்து காராமணி மட்டுமே வந்து லஞ்சுக்கு சாப்பிட்டுட்ருப்பான்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து குயிக்காக இவளுக்கு பண்ணோம்ல சிக்கன் சூப் பருப்பெல்லாம் போட்டுட்டு அதுவும் ரைஸும் செஞ்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இவளுக்கு ஊட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து இவளுக்கு சேரில் வச்சுட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்தது, பிகாஸ் எல்லாருமே வந்து அன்இீஸியாக இருந்தோம், அப்பப்போ வந்து ஷவர் பண்ணிட்டு வந்தோம், ரொம்ப வேர்த்துருச்சு அப்படின்னா. ஸோ அதனால் வந்து அவளுக்கு அப்படியே விளையாட்டு காமிச்சிட்டு நிற்க உட்கார வைக்காமல் அப்படியே டாய்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு அப்படி தான் வந்து ஊட்டிகிட்ருந்தோம். அப்படியே பேக்கப் ஐடியாவாக என்ன யோசித்தோம் அப்படின்னா, ரொம்ப சூடாகிட்டே இருக்குன்னா கீழே பார்க்கிங்கில் போய் கார் ஆன் பண்ணி ஏசியில் உட்காந்து அப்படியே ஊட்டி விடலாம் தான் நினச்சோம். பட் அவள் வந்து ஓரளவுக்கு இப்படியே சாப்பிட்டுட்டு அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அவளோட டாய்ஸ்லலாம் உட்கார வச்சுட்டு கடகடகடன்னு சாப்பிட்டுட்டா. ஸோ அவளுக்கு வந்து பிடிச்ச ரெசிபி தான் பண்ணியிருந்தேன். இந்த சிக்கன் சூப் வந்து உப்புலாம் இல்லாமல் நான் அவளுக்கு ஆல்ரெடி 6 மந்த்ஸ்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்களது நிறையா பேர் கேட்குறீங்க இந்த மாதிரி பேபி எப்படி சூ பண்ணுறாங்க, சப்பாத்தி தோசை மாதிரி ஐட்டம்லாம் எப்படி கொடுக்குறீங்க, நான்வெஜ்லாம் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் 6 மந்த்ஸ் பேபிக்கு என்னென்னலாம் கொடுக்குறேன், எப்போதுலேருந்து இவளுக்கு சாலிட்லாம் ஆரம்பித்தேன், அது எல்லாமே வந்து ஷார்ட்ஸில் நான் தெளிவாக போட்டிருக்கேன். ஸோ என்னோடய பேபி ஆல்மோஸ்ட் 7 மந்த்ஸ்லேருந்தே தோசை சப்பாத்தி அதெல்லாம் வந்து கடிச்சு சாப்பிடுவா. அவளுக்கு பல்லு இல்லைன்னா கூட அவங்களோட கம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பேபியோட கம்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நீங்கள் வேணால் கை விட்டு பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால அவங்க கண்டிப்பாக கடிச்சு சாப்பிடுவாங்க. ஸோ பேபிக்கு ஊட்டி முடிச்சுட்டு நான் எனக்கு பண்ண அந்த சிக்கன் கிளியர் சூப்போட கொஞ்சமாக ரைஸ் போட்டுட்டு கொய்யா பழத்தோடு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எங்களோட ஃப்ளாட்டில் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் இந்த மாதிரி கார்டன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஹர்ஷாவும் பேபியும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க நான் சாப்பிட்ற வரைக்கும். ஸோ நான் வந்து கொஞ்ச நாளாக இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், அண்ட் கொஞ்சம் டயட் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன், அதனால் வந்து இந்த மாதிரி சூப்பு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்றேன். பட் ஹர்ஷா வந்து கண்டிப்பாக அதை வந்து சாப்பிட மாட்டார் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து அவருக்கு பண்ணவே இல்லை, எனக்கும் பேபிக்கும் மட்டும்தான் இன்றைக்கி வந்து குக் பண்ணது. ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து அவர் வெளியே ஊஞ்சலில் இருக்கும்போதே பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டாரு, அவருக்கு வந்து அந்த பாய் வீட்டு கல்யாண பிரியாணி இருக்குல்ல, ஸோ அவங்கக்கிட்ட இருந்து அந்த மட்டன் பிரியாணி மினி காம்போவும் ஒரு சிக்கன் லெக் பீஸும் வாங்கியிருந்தார். ஸோ இவங்ககிட்ட வாங்குகிற இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த டின் பாக்ஸ் கொடுப்பாங்கள பிரியாணி வச்சு, அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்றனால அது அப்புறமா ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் அவங்ககிட்டருந்து வாங்குறது. அண்ட் இது கூட வந்து இளநீர் பாயாசமும் ஹர்ஷா வந்து சாப்பிட்டாரு இந்த காம்போவில். ஸோ பாருங்கள் இவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. அந்த பாக்ஸ்க்குள்ளே அடியிலையும் டாப்லேயும் வந்து இந்த வாழை எலை வச்சு மூடி கொடுப்பாங்க. ஸோ அதுவும் வந்து சூப்பர் ஒரு ஸ்மெல் வரும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். மட்டன் பிரியாணி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இவங்கக்கிட்ட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் வந்து ஓகே நல்லா தான் இருக்கும், பட் மட்டன் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹர்ஷா வந்துட்டு எங்களோட ஃபிஷ் டேங்க்குக்கு இந்த
கோல்ட் ஃபிஷ் வெரைட்டி ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் வந்து வாங்கிட்டு வந்தார். அதை வந்து அக்ளிமேட் பண்ணுவாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே விட்டுற மாட்டோம். ஸோ அவங்க இருக்கிற டெம்பரேச்சருக்கும் நம்ம ஃபிஷ் டேங்க் இருக்கிற டெம்பரேச்சரும் மேட்ச் ஆகிறதுக்காக ஸோ பேக்கெட்டோடவே ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சு அக்ளிமேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதர் ஃபிஷ் டேங்கில் இருக்கிற தண்ணியை ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதில் ஃபிஷ்ஷை போட்டுட்டு உள்ளே சேர்க்கலாம், இல்லைனா அப்படியே கூட சேர்த்துடலாம். ஃபிஷ்ஷெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பேபிக்கு வந்து அவள் வந்து ஒரு கடா இது பிரேஸ்லெட் ஆங்க்லெட் மாதிரி போட்டிருந்தா. ஸோ அது வந்து ரொம்ப டைட் ஆயிடுச்சு அவளுக்கு, வளர்ந்துட்டா. ஸோ அதனால ஜிஆர்டி போயிருந்தோம். சில்வரில் வந்து அவளுக்கு கொலுசு மாதிரியும் அண்ட் அந்த ரவுண்டாக இருக்குல்ல அந்த சிலம்பு கடா மாதிரி, ஸோ அது மாதிரியும் வந்து சவுண்ட் ரொம்ப வராத மாதிரி ரெண்டு கொலுசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அவங்கக்கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பட் எல்லாமே வந்து சவுண்டு வர மாதிரி தான் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து அவ்வளோவா சவுண்ட் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஸோ சவுண்ட் இல்லாத மாதிரி வாங்கிட்டோம். வர வழியில் அவளை விட பெரிய சைஸில் இருக்கிற பலூன் வேணும் அப்படின்னு கேட்டால் ஸோ அதையும் வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கொலுசு வாங்கினோம். இதில் எண்டில் மட்டும் 3 மணி இருக்கும் அண்ட் இப்போ காலில் போட்டு விட்டுருக்கோம் இல்லையா அந்த ரவுண்டு, அதுவே வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவும் வாங்கிட்டோம். இது ரெண்டுமே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்டுக்கு வந்துட்டு நான் இன்னைக்கு சூப் வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் இருந்த சிக்கனை மட்டும் எடுத்துட்டு ஒரு சுக்கா மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து 3:30-4:00 என்னோடய டின்னர் சாப்பிட்ருவேன். ஸோ நான் இந்த சிக்கன் சுக்காவும் அந்த குழம்பு குக்கரில் வச்சுருந்தேன். ஸோ அதுவும் இட்லியும் தான் வந்து என்னோடய டின்னருங்க. இதோட ரெசிபீஸ் எல்லாமே வந்து ஷார்ட்ஸில் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருந்து இப்போ தான் ஒரு 4-5 kgs குறைச்சிருக்கேன். ஸோ என்னோடய ஐடியல் வெயிட் டார்கெட் நான் ரீச் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன டயட்டில் இருந்தேன், எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அக்ளிமேட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஸ்லோவாக வந்து நம்மளோட டேங்க்குள்ளே போட்டாச்சு. ஸோ இது இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து நம்மளோட அந்த பீட்டா ஃபிஷ்ஷஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேகமாக அப்படி இப்படி மூவ் பண்ண மாட்டாங்க, ஸ்லோவாக தான் வந்து ஒரு இடத்துல இருந்து மூவ் பண்ணுவாங்க, மோஸ்ட்டாக கீழே தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஃபிஷ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஹர்ஷாவுக்கு ரொம்ப நாளாக ஆசை இருந்தது. ஸோ ஃபைனலி இப்போ தான் வந்து அதுக்கு சான்ஸ் கிடச்சிது. அவங்களோட ஃபுட்டு எல்லாத்தையும் கூட நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஃபிஷ்ஷோட சேர்த்துட்டு. ஸோ நான் இந்த காரமணி வச்சுட்டு ஒரு டிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்றது ஷார்ட்ஸில் வருங்க. அதாவது ஆம்லெட் மாதிரி தான், அந்த காரமணி லைட்டாக மசிச்சுட்டு அதில் முட்டை எல்லாம் சேர்த்து பண்ணது. என் பேபி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஃபைனலாக ஈவினிங் தான் வந்து எங்களுக்கு வந்து கரண்ட் வந்தது. கரண்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஏசியெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு பேபிக்கும் வந்து டின்னர் செஞ்சு கொடுத்துட்டு நான் ஜிம்முக்கு வந்துட்டேன். ஸோ ஹர்ஷா வந்து பேபிக்கு வந்து ஊட்டிட்டு அங்கே அவள் போர் அடிக்குன்னு சொன்ன அப்புறமா அந்த பட் பேபி கேரியர் போட்டுட்டு ஜிம்முக்கு வருவாங்க, சாப்பிட வச்சுட்டு தூங்கிட்டோம். ஸோ இப்படி தாங்க எங்களோட டே போச்சு. இந்த வீடியோ இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க. இது வரைக்கும் எங்களோட வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இதே மாதிரியே வேறு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.